கஜேந்திரா படம் தான். ஆமாம், கஜேந்திரா படம் தான் நடக்குது. அப்போ நான் அவர் கட்சி ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், கட்சிக்கு வந்துடுறேன், நான் இந்தியர் கட்சி ஆரம்பிச்சு போக முட்டேன், நான் உங்கள் கட்சியில் வந்துடுறேன் அப்படின்னு. ரமேஷ் கண்ணா, உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு, நான் உன்னை சால்வ் பண்ணுறேன். தேவையில்லாமல் நீ கட்சியில் வந்து உன் லைஃபுக்கு எடுத்துக்காது. ரஜித் சார், ரவிக்குமார் சார் பொறுத்திருக்காரு. அந்த ஊஞ்சல் சீன்லாம் ரவிக்குமார் சார் பண்ண சீன் தான். அதெல்லாம் பார்த்துட்டு ரஜித் சார் பாராட்டலாம் பயங்கரமாக, சார் இப்படி ஒர்க் அவுட் ஆகணும் எனக்கு தெரியவே இல்லைன்றாரு. அபிஷன் மீ ஷூட்டிங் நடக்கும்போது இதே மாதிரி தான் ஒரு படத்தை ஒரு சீன் ஒன்று எடுத்திருந்தார். நம்ம கேட்டது எதுக்கு சீன் எடுக்கிறீங்களா, வேலைக்காரங்களாம் நாளைக்கு படம் பார்க்க வேலைக்காரங்க எங்கே போனாலும் கேள்வி கேட்பாங்கல்ல, அவர் எதுக்கு லாஜிக்கு வேலை கமல் இருக்கார், ஜெமினி நினைச்சார், மீன் ஆகிறார், இதெல்லாம் விட்டு வேலைக்கார கேட்குறாங்க சார், இதெல்லாம் எடுக்காச்சு அப்புறம் எடுக்க சார் வேணும். இந்த படத்தை பார்த்து சென்டிமெண்ட் வச்சுருவாங்க. மௌலி சார் படத்திலே வச்சுட்டாங்க, அந்த பம்மல்கே சம்பந்தத்தில் கட்சி பார்த்தா சிம்மன் கிட்ட போய் பேசுகிற சென்டிமெண்ட் சீன் வச்சு என்ன சார் அப்படின்னா, ரமேஷ் சார் உங்களுக்கு சென்டிமெண்ட் வைக்கணும்னு என்ன திட்டுவாங்க. அப்போ நாளைக்கு எங்கே போடலாம் சார், ஸ்னேகா கிட்ட பேசிக்கலாம், கொஞ்சம் பேச்சு காட்டுங்க சார். உடனே நான் பேசுவேன், உங்கள் அப்பா இருக்கானே மடு மோசமானவன், உங்கள் அம்மா இருக்காளே அப்படின்னு. விஜயகாந்த் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கஜேந்திரா, வானத்தை போல, இந்த மாதிரியான படங்கள். ஸோ விஜயகாந்த் சார் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவர்கிட்ட பார்த்து வியந்த விஷயம், அவர் எப்படியான விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன், டவுன் டு எர்த் மேன். நீங்கள் அவர்கிட்ட எதை வேணால் பற்றி வேணால் பேசலாம், அதை பற்றி கவலையப்பட. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனே பிளாக் போச்சு அப்படியே பார்ப்பலாம் அப்படின்னு உடனே கிளம்பி வந்துடுவோம் நம்ம கூட. அவர் நெப்போலியன் இருக்கும் அப்படின்னா சரத்குமார் மட்டும் தான், அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர். ஒன்றும் உதாரணத்துக்கு கஜேந்திரா படம் தான். ஆமாம், கஜேந்திரா படம் தான் நடக்குது. அப்போ நான் அவர் கட்சி ஆரம்பித்தேன். நான் சொன்னேன், நான் கட்சிக்கு வந்துடுறேன், நான் இந்தியர் கட்சி ஆரம்பிச்சு போக முட்டேன், நான் உங்கள் கட்சியில் வந்துடுறேன் அப்படின்னு. ரமேஷ் கண்ணா, உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு, நான் உனக்கு சால்வ் பண்ணுறேன். தேவையில்லாமல் நீ கட்சியில் வந்து உன் லைஃபுக்கு எடுத்துக்காது, புரியுதா? எல்லோரும் என்ன பண்ணுவோம், கட்சிக்கு ஆட்கள் வரணும்னு நினைப்பாங்க, இது அப்படி நினைக்க மாட்டேன், உன்னுடைய பர்சனல் பிரச்சனைன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப நிறைய விஷயம் விஜயகாந்த், அவர் வந்து உடம்பு நல்லா இருந்ததுன்னா, அவர் இப்போ சிஎம் கேண்டிடேட் ஆக்சுவலாக பார்த்திக்கலாம், டஃப் மேன் அவர். அவருக்கு கடவுள் ஏதோ அவர் நமக்கு தலையில் தெரியலை, நல்ல மனிதர் நம்ம வர முடியாது போயிடுச்சு அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக அவர் ஸ்டேட் ஃபார்வர்டு. யாருக்கும் இந்த மறைச்சி உள்ளன்று வைத்து புறமுட்டு பேச கிடையாது, ஸ்டேட் ஃபார்வர்ட் பேசுவார். யாராவது என்ன கேள்வி கேட்டால் கோத்து விட பார்க்குறியா அப்படின்னு நேராக கேட்டுருவார். அண்ணே அப்படி இல்லை, இனி ஏன் இந்த கேள்வி இப்படி கேட்குறீங்க, தேவையில்லை அப்படி ஸ்ட்ரைட்டாக பேசிடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், தங்கமான மனிதர். கே எஸ் ரவிக்குமார் சாரோட தான் உங்களோட அசோசியேஷன்ன்றது ரொம்ப நீண்ட நாள் ஒரு பயணம். இன்னைக்கு வரையும் அவரை 40 படம் பண்ணிட்டேன்னு தெரியும். 91 ஆரம்பிச்சது, என்ன வருஷம் 223யா, ஃபுல்லாக அவரோட தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ கூட ஒரு கன்னட படம் ஒன்று பண்ண போகிறாரு, சிவராஜ்குமார் கணேஷ் நடிக்கிறாங்க, ரமேஷ் ரைட்டர், சூரபாபா அவரோட ப்ரொடியூசர். அது வந்து கன்னட படம் பண்ணாலும் நம்ம கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணலாம். நான் சொன்னால் கன்னட படம் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணுறது, கதை டிஸ்கஸ் பண்ணுறா, எழுதுமா அவங்க எழுதிக்குவாங்க அப்படின்னாரு. அதுக்காக கூப்பிட்டுருவார் அவர். அது எதாவது நம்ம போயிட்டோமே அப்படிலாம் நினைக்க உடனே கூப்பிட்டாரு, கரெக்டாக இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கு அவர் கூட. அதனால் அவர் இருக்கிறவங்க நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கிட்ட வந்தப்பறம் எனக்கு ஒரு நல்ல சம்பளம் கிடச்சிது, ஒரு பைக் வாங்கினோம், ஸ்கூட்டர் வாங்கினோம், டிஎஸ்பி, அப்படி அவர்கிட்ட சம்பளம் தான் கிடச்சிது. அப்புறம் விக்ரம சார் மூலமாக தான் கொஞ்சம் வசதிகள் வந்துச்சு. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது, அவர்கிட்ட மாற்ற முடியாது, என்னையும் அவர் பிரிக்க முடியாது என்ன நினச்சாலும், அப்படி செட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ ரவிக்குமார் சார், நீங்கள் ரஜினி சார் சேர்ந்து டீஸ் பண்ணுறதுலாம் உண்டு, பட் அதை தாண்டி வேறு அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அவங்களோட கான்வர்சேஷன் நல்லா, அதாவது ரஜினி சார் ரவிக்குமார் சார் பொறுத்திருக்காரு. அந்த ஊஞ்சல் சீன்லாம் ரவிக்குமார் சார் பண்ண சீன் தான். அதெல்லாம் பார்த்துட்டு ரஜினி சார் பாராட்டலாம் பயங்கரமாக, சார் இது இப்படி ஒர்க் அவுட் ஆகணும் எனக்கு தெரியவே இல்லைன்றாரு. அதுபோல் ஊஞ்சல் சீன் சிறஞ்சி போட எல்லா படத்துலையும் வச்சிட்டாங்க சீனை திருப்பி திருப்பி, அது அந்தளவுக்கு பெரிய ரீச் ஆன சீன் அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போ நானே எடுக்கக்கூடிய இது என்னத்துக்கு மாதிரி சீனெலாம் வைக்கிற டேரக்டருங்கிறப்பேன், அவரு ஒரு மைண்டில் வச்சுருப்பார் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. கமர்ஷியலில் அவர் பக்காவாக போடுவார். எங்கன்னா போய் ஒரு இடத்துல துண்டை போட்ட மேலே எடுத்து மூஞ்சல் வருமா, அவர் வரும், அவர் போடுவார், உட்காருவார், அது கிளாப்ஸ் வரும். அது எங்கள் ரவிக்குமார் சார் மட்டும் தான் தெரியாது அந்த என்ன அந்த ஃபார்முலா. ரவிக்குமார் சாரோட அந்த கதை டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வரும், அடித்தாடலே வரும், அடித்தடி தகராறு எல்லாம் வரும், வெளியே போடா எல்லாமே வரும். அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஒன்றும் அபிஷன் மீ ஷூட்டிங் நடக்கும்போது இதே மாதிரி தான் ஒரு படத்தை ஒரு சீன் ஒன்று எடுத்திருந்தார். நம்ம கேட்டது எதுக்கு சீன் எடுக்கிறீங்களா, வேலைக்காரங்களாம் நாளைக்கு படம் பார்க்க வேலைக்காரங்க எங்கே போனாலும் கேள்வி கேட்பாங்கல்ல, அவர் எதுக்கு லாஜிக்கு வேலை கமல் இருக்கார், ஜெமினி நினைச்சிக்கார், மீன் ஆகிறார், இதெல்லாம் விட்டு வேலைக்காரர் கேட்குறாங்க சார், இதெல்லாம் எடுக்காச்சு அப்புறம் எடுக்க சார் வேணல, டேய் நான் டைரக்டாக நீட்டா, நீங்கள் டைரக்டாக இருக்கலாம், ஆனால் நான் தான் பிரேட் போடுறேன், நான் தான் டேட்ஸ் வாங்குகிறேன், நான் தான் டப்பிங் தேட்டர் புக் பண்ணிக்கிறேன், நான் தான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாங்களாம், பூஜை போடுறானு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும், டப்பிங் தேட்டர் கட்டி வரைக்கும் சொல்லணும், கரெக்டாக அந்த டைம் பண்ணோம். அதனால் நாளைக்கு படம் வந்து எனக்கு ஏ நீ என்னடா சொல்கிறது அட்டி ஓடிடுறாரு. ஜெமினி நினைச்சு பார்த்துட்டு ஓடி போய் கமல் கிட்ட, கமல்
என்ன ரமேஷ் கண்ணா ரமேஷ்க்கு பெரிய தகராறு நின்றுருக்கேன், நாளைக்கு ஷூட்டிங் இருக்குமா நமக்கு சார், நீங்கள் வேலையை பார்த்துட்டு போக சார், அவங்க ரெண்டு பேரும் கவர்மெண்ட் செஞ்சது மாதிரி நாளைக்கு ஒன்றா வருவாங்க நம்ம தான் வெளியே போய்டுவோம் அது கமல் சார் தெரியும் எங்களை பற்றிலாம் டோட்டலாக நாங்கள் எப்படி பாட பாடலாம். ஸோ நீங்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கீங்க, காமெடினா மட்டும் இல்லாமல் கேரக்டர் ரோல்ஸும் நிறைய பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எது சார் சேலஞ்சிங்காக இருந்தது, காமெடியன்னா நடிக்கிற சேலஞ்சிங்காக இருக்கா இல்லை கேரக்டர் ரோல்ஸ் உங்களுக்கு சேலஞ்சிங்காக? சேலஞ்சிங்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் பாட்டு டைரக்டர் சொல்ல டைலாக் நான் பாட்டு சொல்லுவேன், அது நல்லா இருக்குன்னு மக்கள் சொல்கிறாங்க அவ்வளோதான். ஏன்னா 5 வயசு நடிக்க ஆரம்பித்தோம்ல அது நடிப்பாகவே எங்களுக்கு தெரியாது, எனக்கு எனக்கு இயற்கையாகவே அப்படியே வரும், அது என்ன வருமோ அவ்வளோதான் மேட்ரு, ஒன்று அதுக்கு மேலேயும் பண்ண முடியாது கீழே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது, அது இயற்கையில் வர்றது தான். நான் ஒன்றும் நடிக்கணும் போய் நடிக்கிறது கிடையாது, இது காமெடி பண்ணுறேன்னு காமெடி பண்ணுறலாம் கிடையாது, நான் பாட்டுக்கு பண்ணுவேன் அது தானாக ஒர்க் அவுட்டர். அதுக்கேற்ற நமக்கு அமைஞ்ச டைரக்டரும் சூப்பர் டைரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் நமக்கு ஏற்ற மாதிரி டைலாக் எழுதுறாங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டே போகுது. அதுமாதிரி எல்லா படத்துலையும் கடைசியில் சென்டிமெண்ட் ஒன்று வச்சிடறாங்க, எந்த படத்தை பார்த்தாலும் சென்டிமெண்ட் வச்சுருவாங்க, மௌலி சார் படத்துலேயே வச்சுட்டாங்க, அந்த பம்மல்கே சமத்தில் கடைசி பார்த்தா சிம்மன் கிட்ட போய் பேசுகிற சென்டிமெண்ட் சீன் வச்சு என்ன சார் அப்படின்னா ரமேஷ் சார் உங்களுக்கு சென்டிமெண்ட் வைக்கணும்னு என்ன திட்டுவாங்க இப்போ நாளைக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார், அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர், நீங்கள் நடித்த படங்களில் அந்த கேரக்டர்னால் எதுவாக எல்லாமே எல்லா படம் நல்ல கேரக்டர் தான், எல்லாமே இப்போ உன்னெடுத்து கொடுத்தா நல்ல கேரக்டர் இல்லையா, பழைய படம் நல்ல கேரக்டர், உன்னை நினைத்து நல்ல கேரக்டர் இல்லையா, உன்னை நினைத்து கேரக்டர் இன்றைக்கு வரையும் எல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறாங்கல்ல, எங்கே படம்லாம் சார் ஸ்னேகா கிட்ட பேசிக்கலாம் கொஞ்சம் பேச்சு காட்டுக்கு சார், உடனே நான் பேசுவேன் உங்கள் அப்பா இருக்கானே படு மோசமானவன் உங்கள் அம்மா இருக்காளே அப்படி, அது தானா அதெல்லாம் அது அந்த டேக் கூட 8 டேக் தான் விக்ரம் சார் எடுத்தார், 8 டேக் எடுக்கிறாருங்க, நான் நடிச்சுனேங்கிறேன். அப்புறம் வெளில போன சூர்யா கேட்குறாரு, என்ன சார் உங்களுக்கு மட்டும் 8 டேக் எடுக்கிறாரு என்னெல்லாம் 1 டேக்கில் ஓகே பண்ணுறாரு, எப்போ அவர் என்ன நினைக்கிறாரு வர்றது விட மாட்டார்ப்பா, நீ கரெக்டாக பண்ணுறவன் விட்டார் நான் கரெக்டாக பண்ணல நீ எடுக்கிறாரு அப்படின்னு, அது இவ்வளோ பெரிய ரீச் ஆகுது இல்லை, டைரக்டருக்கு தெரியும் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணுறது, நம்ம டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப ஈஸி, அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க கேரி பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ ஆதவன் படத்தோடைய கதையை நீங்கள் தான் எழுதியிருந்தீங்க, அதில் இளையமான்ற ஒரு கேரக்டரும் பண்ணியிருந்தீங்க, ஸோ அந்த கதை உருவான விதம் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த ஆதவன் கதை வந்து ஆக்சுவலாக பார்த்தா கேப்டன் விஜயகாந்த்க்கு உருவான கதை, நானும் விவேக் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துலேயே, அதாவது படம் வரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் டாப் டக்கர் சீரியல் பண்ணோம், அப்புறம் நாங்கள் எல்லா படத்திலும் அவர் பண்ணோம், அப்போ எங்கே போனாலும் விவேக் ஒரு கேரக்டர் சொல்லுவேன், அவன் எங்கே போனாலும் பிடிச்சி கூட்டு போய் கதை ரமேஷ் கண்ணா கதை வச்சுருக்காரு சொல்லி கூட்டு போவான், யார் பார்த்தாலும் கேட்குறது விவேக் பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா கதை வச்சுருக்காரு தானே அப்படின்னு, நான் போய் இல்லைன்னா விவேக் கேரக்டர் வேணுமா அப்படின்னு வாங்க, இது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், ஏன்னா சரண் கரெக்டாக உள்ளே போகுது எங்கள் ரெண்டு பேரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கூட்டு போயிட்டு வரவர், ஏன்னா சரண் இல்லைனா நான் அட்டகாசம் நடிச்சிருக்க முடியாது, அமரக்கில் நடிச்சிருக்க முடியாது, அதெல்லாம் பெரிய கேரக்டர்ஸில் அஜித்துடைய வளர்ச்சியில் நான் அப்படி வளர்ந்துட்டே வரல கூடவே, அப்போ அது செட் ஆகி போச்சு எங்களுக்கு, இல்லை அமரக்கில் நல்ல கேரக்டரில் எனக்கெல்லாம் சரண் கூப்பிட்டுல கொடுத்தார் அந்த கேரக்டர், அப்படி பண்ணும்போது அப்படியே பண்ணிட்டு போனாங்க மாற்றி மாற்றி பண்ணுறோம், அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து எது கேட்டிங்கன்னு கேள்வி இப்போ அங்கேயே போச்சு, அப்போது எல்லாம் அப்போ விவேக் ஒரு நாள் சொன்ன அப்புறம் இந்தமாதிரி ராவுத்தர் ஃபிலிம்ஸில் நான் நடிச்சிட்ருக்கேன், ராவுத்தர்கிட்ட பேசுகிற கதை சொல்லாவான்னு சொல்லிட்டு நானும் விவேக் பீச்சுக்கு போய் வாக்கிங் போவோம், பீச்சில் வாக்கிங் போனோம் கதை பேசி டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம், சிவந்தி செல்வரசன் நாங்களாம் பேசுவோம், அப்போ ஸ்டாலின்லாம் இன்றைக்கி முதல்ல அன்றைக்கி வாக்கிங்லாம் போயிட்டுருப்பேன் டெய்லி, அவர் நம்மளை விட சீக்கிரம் போயிடுவார், நான் சொல்லுவேன் இன்றைக்காவது ஒரு ஸ்டாலின் முன்னாடி வந்து நான் பாப்பிடுவார், ஆனால் முடியாது நான் போகிறதுக்கு கிளம்பிட்டு வரேன், அப்படி போய்ட்டு அப்படி கதை உருவாக்கி ராவுத்தர் எடுத்து சொன்னோம், ராவுத்தர் கதையை கேட்டு அப்படியே பார்த்தாரு, டக்குன்னு ஃபோன் எடுத்தார், அப்போ இந்த டைலிங் போனேன், சரி தம்பி விவேக் ஒரு பயிரக்கூடாதவங்க ரவிக்குமார் அசிஸ்டண்டான் நல்லா இருக்காது அடுத்த படம் அதை நம்ம பண்ணிவிடுவோம், இப்போ அவர் வேறு எதாவது சொல்கிறார் இல்லை நான் வேறு டேட் அதெல்லாம் கிடையாது முதல்ல அடுத்த படம் இது போடணும் நல்ல கதை மிஸ்டர் சொல்லாமல் இல்லாமல் நீ போப்பா பொள்ளாச்சிக்கு போ தம்பி இருக்க அவள் பேசுகிறேன்னா பொள்ளாச்சி தர்ம சக்கரம் ரவிக்குமார் டைரக்ஷன் ஷூட்டிங் நடந்துட்டு நான் அதில் கேரக்டர் பண்ண டிஸ்கஷன் இல்லை, அப்போ அங்கே போன விஜய் சூப்பர் கதை சொன்னார்ப்பா அடுத்து பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் சொன்னார், அதுக்கப்புறம் டேட்டு கிட்டு எப்போ சினிமாவில் நடக்குமே நீங்கள் அவங்க டேட் அங்கே போயிருங்க இப்படி மிஸ்ஸா மிஸ்ஸா அப்படியே போயிடுச்சு, ஏன்னா கார்த்திக் வச்சு ஒரு பூஜை போட்டேன் ஒன்று எடுத்துருந்தது தொடர் முடிஞ்சோன்னா கார்த்திக் வச்சு ஒரு பூஜை போட்டேன், ஜீனியஸ் படம் பூஜை போட்டு சாங் ரெக்கார்டிங்லாம் பண்ணேன் இன்றைக்கி ஒரு ஷூட்டிங்கை பண்ணேன் அது மாதிரி நடக்கும் அப்படி போயிடுச்சு, அப்புறம் ரொம்ப நாள் கழித்து டைரக்டர் ஆஃபீஸ் ஒரு நாள் போகும்போது சொன்னால் இந்த மாதிரி ரெட் ஜெயின்ட் கம்பெனி கேட்குறாங்க, ரெட் ஜெயின்ட் ஓடின முதல் படம் தான் உதயநிதிக்கு, இதுமாரி கதை கிடைக்கல சூர்யா தான் சொன்னாங்க, சூர்யாவுக்கு கதை கிடைக்கல நான் வேறு படத்துக்கு போனேன் நான் கூட வேறு படம் போகிறேன், ஏன் சார் விட்டீங்க நான் வேணால் ஒரு அவுட்லன் சொல்லட்டுமா அப்படின்னு, சரி சொல்லு அப்படின்னு சும்மா ஒரு கீழே உட்காந்து சும்மா சாதாரணமாக சொன்னேன், பொன்குமார் தான் இருந்தார் அவர் தான் அதை பாலிஷ் பண்ணலாம் சொல்லுவார் அவர் கதை சொல்லி முடிச்சோடனே நல்லா ஃபோன் பண்ண மன்னர் சூர்யா உதயநிதி செல்வமூர்த்தி எல்லாம் வந்துட்டாங்க, கதை கேட்டால் ரொம்ப பிடிச்சிச்சு, ஆஹா
இப்படி ஒரு கதை சூப்பர் கதையாக இருக்குதே. அவர் சூர்யா சொல்ற சார் ஒரு கதை கிடைக்கணும், எவ்வளோ பாடுபாடுங்களா அப்படி நல்ல கதைக்கு இவ்வளோ தேடணும்னா அப்படிலாம் சொல்லி ஓகே ஷூட்டிங் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா வடிவேல் ஏதோ பாலிடிக்ஸ் பிரச்சனைன்னு உதயநிதி சொன்னார், சரி வடிவேல் கொடுத்தலாம் அதை கேட்டிருக்கான். அது நான் பண்ண மட்டும் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக காமெடி, ஏன்னா எந்த படத்துலேருந்து நமக்கு ஒரு காமெடி கேட்டு எழுதிக்க மாட்டோமா அப்படின்னு ஒன்று சரி டேரக்ட் ஓகே. முன்னாங்க என்ன சார் வடிவேல் பண்ணிட்டேன், நான் ஒரு நடிகன், நான் எழுதின கதையில் நான் இல்லைன்னா டேய் கதைன்னு வருது இல்லை வேலையை பார்த்துப்போ அவர் நம்மளை மெட்டியே கால் முடிச்சுட்டு சார் அப்படிலாம் முடியாது சார் சொல்லாமல் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கா என்னடா நம்ம இந்த படத்தில் அப்படி யோசிச்சு வச்சு நானும் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணுறேன், ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த நைன் தரேன் மாமா அப்படி வரான் உள்ளே வரான் அப்படி வர இளையராஜா இளைய பிடிக்கிட்டு வரான் ரகுமான் மான் பிடி இளைய மான் அப்படி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி நான் அந்த படத்தில் அந்த இளையமான் கேரக்டர் தூக்கி கட் பண்ணி தூக்கி விளைவிங்க கதைக்கு அதுக்கு அந்த பாதிப்பு வர்றது அப்படி ஒரு கேரக்டர் நானே கிரியேட் பண்ணி சேர்த்த கேரக்டர் தான் அது. அப்புறம் உடனே பார்த்த சரதவி போடலாம், ஏன்னா ஏன்னா அந்த காலத்தில் சரதவி ஃபேன் அவங்கள போட்டு ஒன்று அன்று வந்து அதே நிலா பாட்டெல்லாம் பாடி ஆ எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்களை நான் தான் ட்வீட் பாடி ஞாபகம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறேன் அந்த மாதிரி. அது ஒரு டைம். ஸோ சூர்யா சார் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்துருக்கீங்க. ஸோ ஆதவனில் அவருடைய அந்த க்ரோத்துங்கிறது எப்படி இருந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆதவன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான், இப்போ தான் அவர் வேறு ரேஞ்ச் போயிட்டார், டோட்டலாக வேறு மாதிரி ஸ்டைல் போயிட்டார் கதைக்கெல்லாம். அது ரொம்ப பெரிய விஷயம், சூர்யா அவருடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி. அப்போல்லாம் ரொம்ப சாதாரண நம்ம ஹீரோ மாதிரி நம்மளை பழகிற மாதிரி இருந்தார், இப்போ எங்கேயோ போயிட்டார். நிச்சயமாக சார், நீங்கள் ஒர்க் பண்ண சில சில பேரோட பேர் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க இதை மாற்றிக்கலாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் மாற்றிக்கலாம் நம்ம சொன்னால் மாற்றிக்குவாங்களா யாராவது? இல்லை சார், நீங்கள் உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம், சரி நீங்கள் உங்களுக்கு அவங்கக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம கேஸ் ரவிக்குமார் சார், ரவிக்குமார் சார் இல்லைன்னா ப்ரொடியூசர் டைரக்டர், அவர் யாருக்கும் எந்த நஷ்டம் வரக்கூடாது, எடுத்தால் படம் ஜெயிக்கணும் அவ்வளோதான் அவருடைய, வேறு எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார். அப்படி ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர், அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் கொண்டாடல படம் ரிலீஸ் ஆகுன்னு சொந்த காசு 8 லட்சரூபா நான் தூக்கின்னு போய் லேபில் பணம் கட்டணும், படம் ரிலீஸ் ஆகணும் ஓடணும், ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது டைரக்டர். அஜித் சார், அஜித் சார் போய் சொல்லணுமா எங்கேயோ இங்கேயோ போச்சு எங்கேயோ போய் உட்காந்துருக்காரு, அவர் பிடிக்கவே முடியாது. இப்போல்லாம் பார்த்தா சொன்னேன் அந்த தேனியில் காளிதாஸ் அஜித் ரமேஷ் குரம்பேட் ரமேஷ் இவங்கெல்லாம் வெறித்தனமாக ரசிகர்கள் கொண்ட மனிதர். அவர் விஜய் சார், விஜய் பரவாயில்ல சூப்பர் மேன். அவர் வந்து வந்து ஒன்றும் இல்லை, விஜய் வந்து என் பெரிய பையன் கல்யாணத்தோட யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, வந்துட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம கல்யாணத்தில் வரணும் அவசியம் கிடையாது. அது ரொம்ப தங்கமான மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவர் விவேக் சார், விவேக் தான் அந்த பிறகு அதாவது சினிமாவுக்கு வரவு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட வளர்ச்சியே ஒன்றா வளர்ந்த வளர்ச்சி தான். அவர் இழந்தது பெரிய மாபெரும் இழப்பு நமக்கு உண்மையிலேயே, இல்லைன்னா அவன் எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவான். சூர்யா சார், சூர்யா வந்து அதான் ஜோதிகா லவ் அதெல்லாம் சுற்றி ரவுண்ட் அடிச்சு அப்படியே வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு போயிட்டு அடிப்போம். ஒன்றும் பிரச்சனை, கொஞ்சம் தமிழ் இந்த பக்கம் கான்சென்ட் பண்ண நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் கமர்ஷியல் பண்ண ரொம்ப அட்வான்ஸ் தாட்டில் இருக்கார் அவர். கே ரவிக்குமார் சார் அவரோட படங்களில் ஒரு சீனில் வந்துடுவார், ஸோ அதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்காது, ஏதோ ஸ்டோரி இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து எல்லாருமே பண்ணுறது தான், நாங்கள் எல்லாமே பண்ணுறது தான். ஏன்னா அஸ்டண்டில் இருக்கும்போது நான் ஒரு கன்னிராசோட சீன் வருவேன், ஜனகராஜ் கூட ஆண் பாவத்து தரகராக வருவேன், எல்லாத்துக்கும் ஒரு சீன் நடிக்கிறது வந்து ஒரு பேஷன் சொல்ல முடியாது, நம்ம அதில் இருக்கிறோன்ற எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா ஒரு சீன் அது. அதனால் டைரக்டர் எப்படி தான் ஒரு சீன் வந்துடுவார், கடைசியிலாவது வந்துடுவார் கடைசி அவர் ஜாலியாக, அது எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. வேறு அந்த காலத்தில் வந்து ஆல்ஃபர் ஹிட்ச்காக்னு டைரக்டர், பெரிய டைரக்டர், ரொம்ப பெரிய டைரக்டர் அவர். அவர் மாதிரி படங்கள் சினிமாவினுடைய முக்கியமான ஆள் பார்த்து ஆல்ஃபர் ஹிட்ச்காக் ஆக்கியராக குறை சொல்லிட்டு பார்த்தார், அவங்கள மீறி நீ கதை எடுக்க முடியாது. ஆல்ஃபர் ஹிட்ச்காக் ஒரு சீன் வருவார், ஒரு படத்தில் அவர் எங்கெங்கன்னு தேடுறான் கிடைக்கல, கட்சியில் ஆற்றுல ஒரு டெட் பாடி மேலே மாதிரி படுத்துனுக்கிறாரு, அப்படி நடிப்பார் அவர், வித்தியாசமான ஆள் அவர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்ககிட்ட பேச பேச லைக் நம்ம படமாக பார்க்கும்போது அதில் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது உங்ககிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அண்ட் இதை பார்க்குற நேயர்களுக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டர்வியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுனதில் டைம் போனதே தெரியல சார், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.